இருந்தாலும் நான் அவகிட்ட பேசணும் இல்ல நான் அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அக்கா உஷாவோட நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சு என்னது நிச்சயதார்த்தம் நின்னு போச்சா என்ன ஆனந்தி சொல்ற யார் உனக்கு இதெல்லாம் சொன்னது கேள்விப்பட்டேங்கா நிஜமாவா சொல்ற ஆமாக்கா என்ன காரணம் தெரியலக்கா எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா உஷா தான் நிச்சயம் பண்ண போற நேரத்துல எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு சொல்லிருக்கா என்ன ஆச்சு அவளுக்கு ஆதித்யாக்கும் உஷாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் எதுவுமே சரியா தெரியலக்கா ஆனந்தினி அவளை போய் பார்த்துருக்கலாமே விஷயத்தை கேள்விப்பட்டதும் நானும் போகணும்னு தாக்க நினைச்சேன் ஆனா அவளுக்கு கிஃப்ட் கொடுக்க போனப்ப நானும் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன் உஷாவும் என்கிட்ட கோவமா தான் பேசினா அந்த ஆதி வேற அங்க இருந்தான் அதான் போறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு சரி என்ன பிரச்சனைன்னு தெரியல நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன் உஷாவை பார்க்க போறியா அபி ஆமாமா விஷயம் கேட்டதும் மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு நானும் கூட வரேன் வேண்டாமா அங்க நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல நான் போய் முதல்ல பார்த்துட்டு வந்துடுறேன் அப்புறமா நாம எல்லாரும் போலாம் நான் குளிச்சுட்டு கிளம்புறேம்மா மருமகளை நாம எல்லாரும் முழுசா வந்து நிக்கிறோம் எழுந்திருச்சு வந்து என்னத்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களே எப்படி இருந்துச்சு ஏதாச்சும் விசாரிக்கிறாளா ரொம்ப தான் மதப்பு ஏமா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நீ இப்படி தான் பேசிட்டு இருப்பியா வந்துட்டாரு பஞ்சாயத்து பண்றதுக்கு பிரசாதத்தை குடுறா ஆர்த்தி இந்தம்மா எடுத்துக்கமா உடம்புலையாதே வயசுல பெரியவங்கன்ற மரியாதாவனா டே விடுறா நீ வேற சாதாரண விஷயத்தை பெருசுபடுத்திட்டு நீங்க சுமாருங்கப்பா இவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே இடம் கொடுத்ததுனால ரொம்ப ஏறி நிக்கிறா தானும் பாத்துக்கினே இருக்கிறான் பரிசு இதை போயிட்டு வந்ததுல இருந்து மூஞ்ச தூக்கின்னு ஓரமா உட்காந்து இருக்கிறா அப்படியா ஏன் மார்த்தி என்ன விஷயம் போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சல பரிசு நல்லதானே எழுதுன பாத்தல தலையை மட்டும் ஆட்டுவாங்களா நாம என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கணுமா ஏன் பதில் சொன்ன குறைஞ்சிருவீங்களா அது எப்படி கொழுந்தனாரு பெரிய படிப்பு படிச்சுட்டு ஊரு விட்டு ஊரு போய் பரீட்சை எழுதி தவிச்சு போய் வந்திருக்கா நாம அல்ப மாதிரி ஆர்வமா கேட்போம் அதை மதிச்சு வாய திறந்து பதில் சொன்னா முத்து உதுந்துல போயிடும் எல்லாம் ஏன் தப்பு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஓவரா இடம் கொடுத்துட்டேன் ஏதோ படிச்சவளாச்சு அப்படி இப்படின்னு இடம் கொடுத்தா எல்லாரும் தன கீழே இருக்கணும்னு எதிர்பார்க்கறா நீ இந்த வீட்டுல இருக்கிற அது காரணம் நான் நல்லவனா இருக்கிறனால தான் நான் பாக்குறேன் இல்லாட்டி நீ நேரம் உன் வீட்டுல இருக்கணும்டி டேய் விடுறா அந்த பொண்ணு ஏதோ மனசு வருத்தத்துல இருக்கும் போல் இருக்கு விட்டு தள்ளுற நீங்க சும்மா இருங்க கட்டிட்டு வந்தவ நடு வீட்டுல மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா என்ன புருஷன் தான் கோவம் வராது கோவத்துல நாலு வார்த்தை திட்டினா திட்டிட்டு போட்டுமே அத கூட தாங்க மாட்டாளா அந்த எழுசு பத்து மகாராணி கலா சும்மா இருக்க மாட்டேனே யோ
இருந்திருந்து இப்பதான் என் குழந்தைனாரு ரோஷப்பட்டு அதிசயமா அவகிட்ட நாலு வார்த்தை கோபமா பேசிருக்காரு. அதை கூட தாங்க முடியலன்னா எப்படியா? ஏதாச்சும் சொன்னா கண்ணை உருட்ட வேண்டியது, இல்லைன்னா நீலிக்கண்ணி வடிக்க வேண்டியது. இந்த மாதிரி குடும்பத்துல வாழ வந்தவன் மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா அந்த வீடு எப்படி விளங்கும்? போதண்டி, ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு சும்மா அதை பத்தி பேசிட்டு இருக்க, வாய முடுறே. சரியா, நீ சொல்ற, நான் பேசாம வாய பொத்திக்கிறேன். என்ன, எங்க ஆத்தா கட்டிக்கிட்டு அவனை மதிக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி என்ன வளர்த்துருக்கு. ஆனா உன் தம்பி பொண்டாட்டி அப்படியா இருக்கா? ஏன்பா ராஜேஷ், உன் கேள்விக்காத பதில் சொல்லலாம்ல. இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? உன்னை சுத்தமா மதிக்கலன்னு அர்த்தம். சும்மா ரெடி ஆர்த்தி, நீ பரீட்சை சரியா எழுதலையா? இல்ல மாமா, நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிடல, அப்புறமே நல்லா இருக்க. சிரிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? போச்சு என்னமோ, போங்க. சார், உஷா எங்க? அம்மா எங்க? உஷா எங்க? எதுக்கு இப்ப உஷாவை தேடுற? அவ வாழ்க்கையை கெடுத்து எங்க கிட்ட இருந்து பிரிச்சது போதாதா? என்ன எதுக்கு அவளை தேடுற? அம்மா, என்னமா சொல்றீங்க? நான் உஷா வாழ்க்கையை கெடுத்தல? நீ சொல்லி கொடுத்ததானே உஷா ஆதிய வேண்டாம்னு சொல்லிட்டா? நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டல? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி உஷாவை தேடுற? அம்மா, நீங்க என்ன பேசுறீங்க? நான் சொல்லி கொடுத்து உஷா ஆதிய வேண்டாம்னு சொல்லிட்டாளா? என்னமா இது? உஷா வாழ்க்கை நல்லா அமையணுங்கிறதுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் துண்டிச்சுக்கிட்டேன். என்ன போய் இப்படி பேசுறீங்க? போதும், நிறுத்த. ஃப்ரெண்ட்ஷிப்பை துண்டிச்சுக்கிட்டியா? உஷாவை தூண்டி விட்டு எல்லா நாடகத்தையும் நடத்தி வச்சுட்டு என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? அம்மா ப்ளீஸ், புரியாம பேசாதீங்க. புரியாம பேசுறேனா? எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். உஷாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுங்கிறதுல நீ தெளிவா இருக்கேங்கிறத புரிஞ்சு போச்சு. ஏற்கனவே உனக்கு அந்த ஆதினா ஆகாது. அவன பழிவாங்க என்ன வழின்னு பார்த்த, கரெக்டா அதுக்கு உஷாவை பயன்படுத்திக்கிட்ட. இப்ப உனக்கு நிம்மதி தானே? இது பாருங்கம்மா, அநியாயமா என் மேல பழி போடாதீங்க.
நான் கனவுல கூட இப்படி எல்லாம் நினைக்க மாட்டேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. போதும் நிறுத்து. உன்னால தான் ஆதிய வெறுத்தேன்னு உஷாவே சொல்லிட்டா. நீ என்னமா புதுசா கதை சொல்ற? ஏமா, நீ தான் புருஷனை விட்டுட்டு ஆம்பளை மாதிரி சுத்துற. மத்த பொண்ணுங்களையாவது ஒழுங்கா லட்சணமா வாழ விட மாட்டியா? சார், நான் உஷா வாழ்க்கை கெடுத்துட்டேன்னு அவங்க சொல்றாங்க. நான் எப்படி சார் அப்படி நினைப்பேன்? ஆமாமா, நீ இந்த மாதிரி நடந்துப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை என் சொந்த பொண்ணா நினைச்சுதான் உன்னோட கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிட்டு ஹெல்ப் பண்ண. அதுக்கு பதிலா நீ இந்த மாதிரி உபகாரம் பண்ணவன் நான் நினைக்கவே இல்லம்மா. சரி சார், என்னாலே இந்த சம்பந்தம் நின்று போனதாவே இருக்கட்டும். நின்று போன இந்த சம்பந்தத்தை நான் எப்படியாவது முடிக்கிறேன். அதான் மொத்தமா முடிச்சு வச்சிட்டியே, இன்னும் என்ன புதுசா முடிச்சு வைக்க போற? பேசுறேம்மா, நான் உஷா கிட்ட போய் பேசுறேன். தேவைப்பட்ட அந்த ஆதி கிட்ட கூட நான் போய் பேசுறேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க பாக்குறேன். நல்லா இருக்குமா? ஏற்கனவே உனக்கும் அந்த ஆதிக்கும் ஆகாது. இதுல நீ அந்த ஆதி கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறியா? இத பாருமா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீ இந்த குடும்பத்தை வாழ வச்சதெல்லாம் போதும். உன் வேலை எதுவும் அதை பார்த்துட்டு போ. உஷாவுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம் நினைச்சுதா நாங்க இந்த ஊருக்கே வந்தோம். இப்ப அது எல்லாமே வேஸ்ட்னு புரிய வச்சுட்ட. இனிமே நாங்க இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பேசாம நாங்க பெங்களூருக்கு போயிடுறோம். இது பாருங்க சார், அவசரப்பட்டு நீங்க எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நான் உஷா கிட்ட பேசுறேன். சரி உஷா, எங்க சொல்லுங்க. என்னது, உஷா கிட்ட பேசுறியா? உனக்கு எங்களை பார்த்தா எப்படி தோணுது? வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு அவளுக்கு ஐடியா கொடுத்துட்டு இப்ப இங்கேயே வந்து உஷா எங்க நான் கேட்கிறேன். உஷா வீட்டை விட்டு போயிட்டாளா? எப்போ, எங்க? நல்லா நடிக்கிறமா. என்னமா இப்படி சொல்றீங்க? சரி, உஷா இப்ப எங்க இருக்கான்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது உனக்கு தானேமா தெரியும். எங்களை கேட்டா? எனக்கா? ஐயோ, எனக்கு தெரியாதே. சரிம்மா, நான் உஷாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறேன். அவகிட்ட போய் பேசுறேன். தயவு செஞ்சு அவசரப்பட்டு நீங்க எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். உன்னால என்ன பண்ண முடியும்? முடியுமா? என்னால முடியும். நான் உஷா கிட்ட போய் பேசுறேன். அவளோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அதுக்காக நான் எதை வேணாலும் விட்டு தரத்துக்கு தயாரா இருக்கேன். இங்க பாரு அபி, சொல்றத கேளு. அந்த ஆதி உன்னை ஜென்ம விரோதியா நினைக்கிறான். உன்னால என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உணர்ச்சி வசப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சார் ப்ளீஸ் சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முயற்சி பண்றேன். என் உயிரை கொடுத்தாவது நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க பாக்குறேன். இது பாருங்கம்மா, என்னால உங்க பொண்ணு வாழ்க்கை கெடாது. நிச்சயமா கெடாது. ப்ளீஸ் என்ன நம்புங்க. அபி, நான் வந்ததுலேருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்கள் நல்லா பேசினாலும் கூட இன்னும் உங்கள் முகத்தில் ஒரு சோர்வு இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன், ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லுங்க. எதையோ நினச்சி சங்கடப்படுற மாதிரி இருக்கு. உஷாவோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு தெரியும்ல? என்ன சொல்றீங்க, நிஜமாவா? ஆமா, எனக்கும் அதுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைய அவ மனசுல வச்சுக்கிட்டு கடைசியில நிச்சயதார்த்தம் நடக்கும்போது ஆதிய ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஆனா ஆதி வீட்டுல உஷா எப்படி நடந்துகிட்டதுக்கு நான் தான் காரணம் சொல்லி அவங்க அம்மா வருத்தப்பட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க எப்படி அபி பொறுப்பாக முடியும்? நீங்க எப்படி சொல்றீங்க?
ஆனா அவங்க அத நம்பணுமே. உஷா ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழணும்னு நான் இப்பவும் நினைச்சிட்டு இருக்கேன். அபி, உங்களை பத்தி அவங்க வீட்டுல தப்பா நினைக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் நீங்க உஷாவோட வாழ்க்கைய பத்தி எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்கீங்கன்னு. நான் அக்கறைப்பட்டு என்ன பிரயோஜனம் தோல்ஸ்? உஷா இப்படி பண்ணிட்டாலே. கவலைப்படாதீங்க அபி, உங்க நல்ல மனசு எங்களுக்கு தெரியும். இதை பாருங்க அபி, உஷா வீட்டுல என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், ஆனா நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நாம செய்யறது சரியா தப்பான்னு. ஹாய் தோல்ஸ்.